எங்க போனாருன்னு தெரியலையே. சாக போற நேரத்துல இந்த கிழமை சந்தோஷமா சஷ்டியத்தை பூஜை முடிச்சு கிழவி கழுத்துல தாலி கட்டிட்டு சாமான்னு பார்த்தா அந்த அளவுக்கு அது வாய்க்குள்ள போல இருக்கு. நேரா வாய்க்கு அரிசி தான். கெட்ட நேரம் வந்தா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். ஆமா அத்த, அதனாலதான் ராணி கொடுத்த கண்ணாடிய மாத்தி போட்டு கூட நான் கொடுத்த கண்ணாடி அந்த அளவுக்கே தெரியாம திரும்ப போட்டிருக்கான். அந்த ஆளுக்கு கெட்ட நேரம் சொல்லாதீங்க, நம்ம எல்லாருக்கும் நல்ல நேரம். அதனாலதான் இதெல்லாம் தானா நடந்திருக்கு. மாமா, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நல்ல நேரம் தான். அங்க பாருங்க கிழவனை பாத்தீங்களா, முகமெல்லாம் வேர்த்துக்கிட்டே போகுது. அந்த கண்ணாடி குத்துற டென்ஷன் அந்த ஆளுக்கே ஃபீல் ஆகுது. இன்னைக்கு அந்த ஆளுக்கு சாவு உறுதி, நெருங்கிக்கிட்டே இருக்கு சாவு. அது மட்டும் நடக்கட்டும், அதுக்கு அடுத்தது மொத்தமா அந்த ஆளுக்கு சங்கூத வேண்டியதுதான். என்னாச்சுமா? நேரம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் 3 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. யோ, என்ன ஆண்டவா, ஒரே சோதனை மேல சோதனை ஆகிது. அவர் எங்க போனாருன்னே தெரியல. அக்கா இல்லாத நேரத்துல இவரு துணையா வந்துகிறாரு, ஒரு ஆதரவு நினைச்சா கடைசியில என்னாண்ட கூட சொல்லாம கோச்சிட்டு போயிட்டாரு போலகுதே. இந்த தாமரை அக்கா என்னதான் பண்ணுச்சுன்னு ஒன்னும் புரியல. சரியா, நீங்க அவரை மதிக்காததுனாலதான் அவரு கிளம்பி போயிட்டாரு போல. எங்களுக்கு தெரிஞ்சு அவரு திரும்பி வர சாத்தியமே இல்ல. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணி அறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை.